இப்ப நான் போட போறது பொங்கல் கோலம் 7.4 வரிசை எடை புள்ளி வச்சு நம்ம போட போறோம். நான் இப்ப போட போறது பொங்கல் பானை, அதாவது வந்து ஒரே ஒரு பானை. இப்ப 7. எடை புள்ளி 4 வரிசை. சிம்பிளா போடலாம் இந்த கோலம். 4 வரிசை, அதாவது 4 வர வரைக்கும் நம்ம போடணும். 1, 2, 3, 4. ஓகே, அவ்வளோதான். அப்புறம் இந்த பக்கம் போடுறோம். இது என்னென்னா, நான் வந்து என்னென்னா இந்த சைடு இப்படி டர்ன் பண்ணிங்கன்னா பொங்கல் பானை போடுறதுனால எனக்கு ஈஸியாக வர மாதிரி நான் போட்டிருக்கேன். புள்ளி வச்சுருக்கேன், 4 முடிஞ்சது. இப்போ புள்ளி வச்சாச்சு. இப்போ நம்ம கோலம் போட போகிறோம். மேலே டாப்லேருந்து ஆரம்பிக்கிறோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பொங்கல் போட்டு, அதுக்கப்புறம் பானை ஷேப் கொண்டு வரணும். அதை நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி திங்க் பண்ணிக்கணும். அது அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன், அந்த இடத்துல கர்வ் மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ பானை ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது நம்ம என்னென்னா, இந்த பானை பொங்குற மாதிரி ஒரு இதை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இது போட்டுக்கிறோம் மேலே, அப்படியே ஒரு 2 லேயர் மாதிரி நம்ம கொடுத்துறோம். இது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நம்ம உள்ள வந்து டிசைன் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து என்னென்னா திங்க் பண்ணிக்கிறோம். அப்படியே அதையவே ஒரு டிசைன் மாதிரி கொண்டு வரணும், ஒரு லைன். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன் கொடுக்குறோம். மிடில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் கொடுக்குறேன். நான் பூ மாதிரி கொண்டு வரேன், பூ ஃபார்மில். இது வந்து என்னென்னா புள்ளி வைக்காமையும் ஒரு சிலர் போடுற போ, அதாவது அந்த டிசைன் தான் இதில் புள்ளி வச்சு வர மாதிரி இருக்குது. என்னமோ இந்த புள்ளியை வச்சு எது வேணாலும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். 6 இது வந்துருச்சு, 6 பூ மாதிரி. இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதே உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், பட் இது ரொம்ப சிம்பிளான கோலம், எளிமையான கோலம். ஈஸியாக நம்ம பானை போட்டுடலாம் பாரு. இப்போ அழகாக ஒரு சின்ன பானை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பானை ரெடி. இப்போ கரும்பு வந்து நம்ம அடிஷ்னலாக பொங்கல்னால் நம்ம இது கரும்பு போடுவோம், அதையும் நம்ம போடுறேன். கரும்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம பொங்கல் செய்கிற டைமுக்கு வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கு அந்த பக்கம் பொங்கல் வச்சுனா சூப்பராக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு பார்க்குற கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பொங்கல் சீசன்னாவே நம்ம கோலம் அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல். இப்போ கரும்பு நம்ம போட்டாச்சு, ஒரு சைடு போட்டாச்சு, ரெண்டு சைடு போட போகிறோம். இப்போ நான் அந்த சைடு போட போகிறேன். இந்த கரும்பு டிசைன் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளாக போடலாம். சும்மா இப்படி நெடிச்சு இந்த மாதிரி தான், ரொம்ப அவ்வளோதான். நீங்கள் ஈஸியாக யார் வேணாலும் போடலாம். இப்போ வந்து மிடில் வந்து நம்ம ஒரு லைன் கொடுத்தா கரும்பு கரும்பு போட்டாச்சு. பொங்கல் கோலம் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ போட போகிறது பொங்கல் கோலம், 6.6 வரிசை நேர் புள்ளி தான் போட போகிறேன். வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். 6.6 வரிசை வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக போட்டுக்கலாம். நீங்கள் புதுசாக பழகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன புள்ளி, சின்ன சின்ன வரிசைகள் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எப்போவுமே பழகிறவங்க வந்து 6.6 வரிசை, 4.4 வரிசையில் பழகிக்கோங்க. கோலம் வந்து பெண்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ வந்து என்னென்னா மிடில்லருந்து எடுக்கிறோம் நம்ம. நம்ம எந்த இது கோலம் ஆரம்பிச்சிங்கனாலும் எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறதுங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணிக்கணும். இப்போ நான் ஆரம்பிச்சிருக்குது மிடில்ல. விளக்கு ஷேப்பில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்
இப்போ வந்து பானை இதில் நம்ம கொண்டு வரணும், பானை சேர்த்து. ஏன்னா பொங்கல்ங்கிறது, பொங்கல் கோலங்கிறதுனால நம்ம பானை போடுறோம். இப்போ வந்து மேலே பொங்கல் பானை பொங்கி வர மாதிரி நம்மளே வந்து என்னென்னா இதெல்லாம் ஓனாக டிசைன் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்மளோட ஓன் ஐடியாஸ் தான். இப்போ அழகாக பானை போட்டாச்சு. ஃபஸ்ட் பார்ட்டு நம்ம முடிச்சிட்டோம். டிசைன் வந்து நீங்கள் என்ன எது என்ன டிசைன் வேணாலும் நம்மளோட ஓன் திங்கிங்கில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ புள்ளி வைக்கிறேன், இதை வந்து ஒரு டிசைன் பண்ணிக்கிறோம். அடுத்தது செகண்ட் பார்ட். நீங்களே பிரிச்சுக்கோங்க, எந்த ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே உங்கள் மைண்டில் பிளான் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் நாலு பார்ட்டுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணிட்டு அப்படியே வரிசையாக முடிச்சுட்டே வரணும். புள்ளி வச்சுட்டு அதை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேறு டிசைன் கொடுத்துக்கோங்க. தேர்ட் பார்ட் போட்டிருக்கேன், நான் ஜாயின் பண்ணிட்டுருக்கேன். கோலம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தெளிவாக போடலாம், பட் என்னென்னா ஆல்ரெடி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நான் அந்த பார்ட் போட மறந்துட்டேன், இப்போ போடுறேன். இப்போ ஃபோர்த் பார்ட். ஒரு சில டிசைன்ஸ் வந்ததுனால நம்ம ஈஸியாக உருவாக்கிக்கலாம். ஆறு புள்ளி நாலு புள்ளிலேயே நம்ம பானை போடலாம். எல்லா இதுவுமே நான் முடிச்சிட்டேன். அழகான பொங்கல் கோலம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடிஷ்னலாக வந்து நாளையும் நான் ஜாயின் பண்ணுறேன். பொங்கல் கோலம் ரெடி. பொங்கல் கோலம் எப்படி போட்டேங்கிறத பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.